என்னங்க என்னங்க, நானும் அப்பத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் பக்கத்துல இருக்கிறது கூட தெரியாம அப்படி என்ன யோசனை? ஒண்ணு இல்ல, பாவம் அந்த அழகோட நிலைமை நினைச்சு பார்த்தேன். அவளுக்கு என்ன இப்போ? நம்ம கல்யாணத்தை அவ நடத்தி வச்சிட்டா அவ கல்யாணம் சீக்கிரம் நடக்கணுமேங்கிற கவலைதான். ஏன்னா அழகு ஒண்ணும் தெரியாத வெகுளி பொண்ணு. இப்ப பாருங்க, ஆண்டவன் எனக்குன்னு உங்களை படைச்ச மாதிரி அவளுக்குன்னு யாரையாவது ஒருத்தர் படைச்சிருப்பான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு, ஆனா அதுதான் யாருன்னு எனக்கு தெரியல. அவ மனசுல யாரையாவது நினைச்சுக்கிட்டு இருக்காளா அதுவும் புரியல. அவ நல்ல மனசுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய கிடைப்பான். ஹாய், நம்ம ரெண்டு பேரும் மனசும் ஒரே மாதிரி இருக்கு. எப்படி? நானும் உங்களை ஒன்னு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதனாலதான். அப்படியா? இரு, முதல்ல நான் கேக்குறேன். நான் தான் கேப்பேன். நமக்குள்ள எதுக்கு சண்டை வீணா? இது உங்க வரல, இது என் வரல. யாரு வரல முதல்ல தொடறீங்களோ அவங்கதான் கேட்கணும். அப்படியா? ஐயோ, உங்க வரல தொட்டுட்டீங்களா? சரி கேளுங்க. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? அழகு, ஏன் அழற? நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. தப்பா? நான் என்ன சொல்லிட்டேன்? நான் கேட்க நினைச்சதையே நீங்க கேட்டுட்டீங்களே. அப்பாடா, அப்ப என்ன உனக்கு பிடிச்சிருக்கு? உங்களை எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்க. எங்க எங்க என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஏன் அழகு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு இஷ்டம் தானே? இப்படிலாம் சொல்லாதீங்க. ஏதிரியா, அந்த கொடி பக்கத்துல இருக்கிற ரெண்டு மரத்திலயும் படலாம? அந்த மரத்துல போய் ஏன் படருது? அதுக்கு பிடிச்ச மரத்துலதான் படரும் போல இருக்கு. இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. எங்க இந்த சோழ வந்தாக்காரங்க என்ன சொல்றாங்க? பொண்ணுக்கு 40 பவுன் நகையும் பைக பாசனத்துல 5 ஏக்கர் நிலமும் எழுதி வைக்கிறதா சொல்றாங்க. உங்களுக்கு என்னங்க தோணுது? உங்க அண்ணன் இருக்காரு. எந்த அண்ணன்? அதான் கம்பத்துல உங்க பெரியப்பா மகன் காசி விஸ்வநாதன் இருக்காரு. ஆமா, அவரு தான் பெண்ணுக்கு 20 ஏக்கர் ஏலத்தோட்டம் எழுதி வைக்கிறதா சொல்றாரு. எனக்கு அதை முடிக்கலாம்னு தோணுது. அது ஒரு வகையில எனக்கு நெருங்கின சொந்தம் தான். இருந்தாலும் அந்த பொண்ணு, பெண்ணுக்கு என்ன மூக்கு முழியுமா தானே இருக்கா? நேரம் கருப்புங்க, நம்ம பையன் செகப்பாச்சே. அப்படின்னா கருத்த பொண்ணு எல்லாம் யார் கட்டிக்கிறது? அது என்னமோ, என் பையனுக்கு பொண்ணு செகப்பா தான் இருக்கணும். ஓஹோ, சோழ வந்தான் தான் மனசுல இருக்கு. ஆமாங்க, பொண்ணு நல்லா இருக்கு. இடமோ நம்மளை விட ஒரு படி மேலதான். உன் மனசு போல அதையே பேசி முடிச்சிடலாம். கவலைய விடு. கவலைய விடுன்னு சொல்லிட்டீங்க, இன்னொரு கவலை எனக்கு இருக்கே. அது என்ன? நாய்க்குட்டி ஆட்டமா நம்ம காலையே சுத்திக்கிட்டு இருக்க அழகு. அவளை எவன் கையிலையாவது பிடிச்சு கொடுத்தா நல்லது. நம்மளதான் பெத்தவங்களா நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவளை மகளா நினைச்சு நாம தான் அவ கழுத்துக்கு மஞ்ச கயிறு கொடுக்கணும். முதல்ல மகன் கல்யாணம், பிறகு அந்த மக கல்யாணம். சரிங்க. ஏண்டி அழகு, என்னம்மா? எனக்கு உடம்பு சரியில்லை. காலையில எழுந்து வீட்டு வேலையெல்லாம் நீ தான் பார்க்கணும். இங்கேயே படுத்துக்க. சரிம்மா.
Thank you.